ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி ட்ராவலர்ஸ் அப்படின்ற சேனலுக்கு வந்து நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். வேலுனோட ஒரு ஒரு வீடியோலையும் டேஸ்டி ட்ராவலர் சேனலில் பற்றி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னும். இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நான் சொல்கிறேன், டேஸ்டி ட்ராவலர் வந்து லான்ச் டேட்டை வந்து நம்ம சொல்ல போகிறோம். வர January 26 வந்து டேஸ்டி ட்ராவலர் ஃபஸ்ட் ப்ளாக் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ப்ளாக் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணும், சீக்கிரம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழேயும் டேஸ்டி ட்ராவலர் சேனலோட லிங்க் இருக்குது, தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. போயிட்டுவாங்களா? அந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன். ஒன்லி பாசுமதி ரைஸ் தான், அதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துடும், நீங்கள் அதே சாப்பிடு. நோ ரேஷன். டேய் முத்து, நீ சும்மா தான் ஆகிறா? இதா ரேஷன் போய்ட்டு வாப்பா. போக நான் சின்ன பையன் பண்ணேன். டேய் நீங்க தான் சின்ன பையன் ஆச்சே, நீங்க எப்படி போவீங்க? பா சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி வள விடாம பண்றியாப்பா. இப்பவே போனாதான் பா கத்துப்பேன். இவர் வளர்ந்து கத்துனதெல்லாம் போதும், மூடி நீ வீட்டுல இரு. பா கேவலம் அந்த 2500 காசு வாங்க போறேன் நினைச்சிட்டியா? பா என்ன சொல்லுப்பா. ஆமா என்ன ஆமா சொல்றீங்க பா? செகண்ட் வேவ் வந்துருச்சுப்பா, அந்த வேவ்ல மாட்டி ஏதாவது ஆயிடும்பா உனக்கு. அது கூட இல்லை, இப்போ வந்து புதுசா எக்ஸ்னு ஒரு வைரஸ் வந்திருக்கான், அது வந்து கொரோனாவோட 3 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்பா. அது இந்த வேவ்ல நீ போய் மாட்டிக்கூடாதுப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். என்னமா கேட்ட? இல்ல உங்களுக்கு கணக்கு தெரியுமா கேட்டேன். இந்த சின்ன கணக்கு 2000 ஒரு கணக்கா? மாசம் மாசம் மாதிரி எனக்கு தெரியாதா? நீ வேற, நான் போயிட்டு வரேன். ஆமா எங்க போறீங்க? என்ன அப்படி கேட்ட? இந்த பொங்கல் பரிசு ரேஷன் கார்டுக்கு 2000 கொடுக்குறாங்கல்ல, உனக்கு கஷ்டம் வைக்காம நானே போய் வாங்கிட்டு வரலாம். நான் வாங்கி வந்துடுறேன். அது ஒரு கார்டுக்கு 1 வருஷம் தருவாங்க, அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். போங்க. வாங்கிட்டு வந்துட்டியா? இவ்வளவு நேரம் இங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுமே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேமா. அதுவா? அது நீங்க பேசிட்டு இருந்தது நல்லா பண்ண என்டர்டைன்மெண்டா இருந்தா, அதான் சரி டைம் பாஸ் ஆகட்டுமே விட்டுட்டேன். ஒண்ணு அம்மா வாங்கினாங்க, எதுக்கு அம்மா வாங்கினாங்க? அது அவங்களுக்கு கேரம் வாங்கினாங்க. தம்பி என்ன அங்க பொங்கல் கொண்டாடுறது எல்லாம் இது பண்ணிடுறேன், என்ன யோசிச்சிருக்கீங்க? என்னாச்சு அது? ஒண்ணுனா பிசினஸ்ல வர அமௌண்ட்லாம் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியல, அதான் ஒரே சிந்தனையா இருக்கு. அம்மா நீ எப்படி சமாளிக்கிற? நான் தான் பினோமோ ட்ரேட் பண்றேன்ல. பினோமோவா? ஆனா ஆமாப்பா, வீட்டுல தான் இப்ப ட்ரேடிங் எல்லாம் பண்ணலாம். பினோமோ யூஸ் பண்ணி எங்க பாரு, இதான் பினோமோ ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரான பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்ல தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்னோட ரியல் அக்கௌண்ட் வந்து சர்டன் அமௌண்ட், அதாவது 7000 ரூபீஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். இதுல ஒரு கிராஃப் ஒன்று தெரியல, அந்த கிராஃபோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். சப்போஸ் மேல போச்சுன்னா கிரீன் அமுத்தணும், கீழே வந்துச்சுன்னா ரெட் அமுத்தணும். இப்போ மேல போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ நான் கிரீன் அமுத்துறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, கரெக்டாக போயிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே பார்க்கலாம், அது உங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரேடிங் ஹீரோஸ் அப்படின்ற மாரத்தான் நடக்குது, ஜானில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியும் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதில் டோர்னமெண்ட்ஸும் நிறைய நடக்கும், அந்த டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. ஆ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி நீயும் ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண தெரில அப்படின்னா அவங்களே ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, அதில் போய் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க. ஓகேவா? ஓகே, ஒர்க் அவுட் ஆகிடும். என்ன அழகா பிள்ளையா வளர்த்துருக்காங்க அண்ணன், இவ்வளோ மரியாதை என் பிள்ளை கூட அப்படி இல்லையாப்பா.
என்னப்பா என் கால எல்லாம் விழுந்துகிட்டு கால இருந்து உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா இது இந்த பட்டு பெண்ணு சார்ஜர் இருக்கா? பட்டு பெண் சார்ஜர். ஆமா பட்டு பெண் சார்ஜர் என் வீட்டில் யூஸ் பண்றது இல்லை. ஆமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். நேரம் தெரியாம வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஒருத்தர மாதிரி மாட்டுறாங்க. இரு எங்க அப்பா கேட்கிறேன். இனி பொங்கல்ல பொங்கல் இன்னைக்கு போயிடா போய் காசு தருவா காணு பொங்கல் ரெண்டு நாள் இருக்குது அறாவன் விவரம் கட்டுறான் அது துரியத்தை வந்து தொட. ஆமா அங்கே பார்த்தியா அத்தம் கேட்குதா உங்க அண்ணன் இப்படி டோலா கடிச்சு கொண்டாடுறானு நீ போய் கூட போய் கொண்டாடு இல்லை துரியத்தை தான் கூட தொட. சரி வா நீயும் வா. ஆ போய் கொண்டாடுறா நீ கொண்டாடு அவ்வளோதான் என்ன கூப்பிட்டு வந்து அப்போ போவா எங்க அந்த மோல் வாங்கிட்டேன். தம்பி 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 நான் சொல்லுங்க தம்பிக்கு மோளம் வாங்க கொஞ்சம் கொடு முக்கியமான கம்போசிஷனில் இருக்கேன் இப்போ கொடுக்க முடியாது அப்புறம் வாங்க காசு தான் கொடுக்கல மோளமாச்சு வாங்கி தாயன் கொடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சுட்டு கொடுக்குறான் அஞ்சு நிமிஷமா. அப்போ இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லு அப்புறம் நான் கொடுக்கலாம் வேணாமான்னு யோசிக்கிறேன் முடிச்சுல கண்டுபிடிச்சி மோளத்தை வாங்கி கொடுத்துருப்போம் வாசிக்குவா வாசி வாசி ஒரே சதமா கேக்குறோம் கேக்குற மாதிரி இருக்காது அவ இத பைத்தியக்கார தண்ணி ஸ்கூல் ரெம்ஸ்ல போட்டு வாசிட்டு இருக்கான் போடா மா 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 இத பா இந்த மியூзик மட்டும் கண்டுபிடிச்சிரலாம் மாவுன ம் இதோட இசையை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே இசை இல்ல இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றீங்களா அப்ப அடிங்க இந்த இசை வந்து என்ன படம்னு தெரியல ஆனா ரொம்ப இனிமையா இருக்கு அப்படியா ஆமா நல்லா இருக்கா நிறுத்தாதீங்க அடிங்க ஐயோ நல்லா இருக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹெட் மூமெண்ட் ஹிப் மூமெண்ட் ஹிப் மூமெண்ட் இந்த மியூசிக் மட்டும் நான் கண்டுபிடிச்சு சொல்ல என்ன நிறுத்திட்டீங்க வீட்டை கிளப்புங்க ஐயோ என்ன ரொம்ப நீங்க நான் போயிட்டு வேற இசைக்கறி வாங்கி வரேன் குச்சி இந்த வச்சுக்கோ கிஞ்சிருக்கு பாத்து வச்சுக்கோ Thank you.
போடு நினைக்கிறேன் மா என்னம்மா சாப்பாடு டேய் அங்க பொங்கல் வச்சிருக்கோம் பாடுறா ஆமா லஞ்சுக்கும் பொங்கலா சரி பரவாயில்ல நல்லா இருந்துச்சு திரும்பி போட்டு சாப்பிட்றேன் ஓ கீரடியா வெரி குட் வெரி குட் டீ இல்லாமல் ஒரு எப்படி சாயங்காலம் ஓகே என்ன போண்டாவா என்னது இது பொங்கல் எங்க டீ பொங்கல் காம்பினேஷன் செமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க என்ன விளையாடுறியா வருஷம் வருஷம் பொங்கலானா இதே வேலையை போச்சு ஒரு சட்டி ஃபுல்லாக பொங்கல் செஞ்சு வச்சுட்டு மூணு நேரம் பொங்கல் போடனா மனுஷன் எப்படி சாப்பிட்றது ஆ எங்க பொங்கல் அன்னைக்கு பொங்கல் காலையில் வரைக்கும் பொங்கல் தான் சாப்பிடுங்க செஞ்சு வச்சு யார் சாப்பிடுவாங்க ஓஹோ ஆ காலி பண்ணிட வேண்டியதான் நைட்டு சாப்பாடாது பொங்கலாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா ரெண்டு வேலையும் பொங்கல் சாப்பிட்டு முடியலப்பா என்னதான் பொங்கலாக இருந்தாலும் எத்தனை வாட்டிப்பா சாப்பிட்றது எவ்வளோப்படாது இன்னைக்கு நைட்டு பொங்கல் கிடையாது எப்படி சொல்ற காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எப்படிப்பா சாப்பிட்ட அறிவு இல்லை உனக்கு வயிறா என்னது இது ஏய் காலி பண்ணுறான் அது இல்லை வீச்சு கொட்டிட்டேன் பொங்கல் இல்லையா அப்பா சூப்பர்ப்பா அம்மா பார்த்தீங்களா சீக்கிரம் எடுத்துனுவாம்மா அத பொங்கலே எடுத்துருவாம்மா ஆமாம் பொங்கலே எடுத்துனுவா அப்பா என்னப்பா பொங்கல் பரவாயில்ல வாழ்க்கையிலே பண்ண ஒரு பிரியாணி விஷயம் இதாம்மா என்னம்மா இது பொங்கல் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிற பொங்கல் பொங்கல் சாப்பிடாம என்ன சாப்பிடுவாங்க பொங்கல் தான் சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண சொல்லிடுப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முக்கியமா வெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நீங்கள் சாப்பிட்றீங்க